வருங்கால காவல்துறை அரசு உயர் அதிகாரியான என் அன்பு சோர் சோதரருக்கு இனிய வணக்கம். ஐயா, இப்பயும் சொல்றதா, வாய்ப்புக்காக காத்திருக்காதே, உனக்கான வாய்ப்பை நீயே ஏற்படுத்திக்கொள். இப்படி யார் சொல்லியிருப்பா? நாட்டின் வந்து 16 குடியரசு தலைவர், இந்த உலகம் போல அங்கீகரிக்கக்கூடிய ஒரு தலைவராக யாது முறை யாவரும் கேள்வி. இந்த வார்த்தையை உலகரே செய்தவர் யாரு? நம்ம ஐயா ஏபிஜே அப்துல் கலாம் தான். சரிங்களா? அந்த கூட்டுக்கு இணங்காக அந்த ஒரு வாய்ப்புக்கு, ஏன்னா வாய்ப்பு முன்னாடிலாம் இங்க வாய்ப்பு காத்திருந்தீங்க, இப்ப எல்லாம் வாய்ப்பு உங்க கையிலே வந்துருச்சு. சரிங்களா? இனியும் காத்திருக்க வேண்டிய அவசியம் உங்களுக்கு கிடையாது. அந்த காத்த நேரத்தை கரெக்டா சரியா பயன்படுத்தினாங்களே, அதே உங்களுக்கு போதுமான. சரிங்களா? அதனால வெறி கொண்டு படிங்க. இந்த 3 தான் இருக்கு, 3 உங்களுக்கு கிடையாது, ரெண்டு மாசம் ஃபுல்லா இருக்கு. அதனால 2 உங்களால எவ்வளவு ஹார்ட் ஒர்க் போட்டு படி, எஸ்ஐக்கு எக்ஸாம் போட்டு படிக்க முடியுமோ படிச்சு முடிச்சிருங்க. அடுத்த எக்ஸாம் ஃபீல் பண்ணிடுறாங்க, இன்னும் நல்லா படிச்சிருந்தா ஒரு ஏஆரோ ஒரு நல்ல உயரம் போஸ்ட் போயிருக்கலாமே, கொஞ்சம் இன்னும் டிஎஸ்பிஎஸ்சி ஆகிட்டோம் சொல்லி ஃபீல் பண்ணிடுறாங்க. நல்லா உங்களால எவ்வளவு வேற ஹார்ட் ஒர்க் போட்டு திறமையை படிக்க முடியும், படிச்சு முடிச்சேன். சரிங்களா? அதே மாதிரி தான் ஒரு எக்ஸாம் படிக்கக்கூடிய எப்போ கண்டிப்பாக சிலபஸ் வச்சு படிங்க. அந்த டிஎன்எஸ்சி போர்டு உங்களுக்கு அழகாக ஒரு சிலபஸ் கொடுத்துறாங்க, இந்த சிலபஸ் கேட்க போறேன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி தான் இப்போ பண்ணுறோம், 2021 கொஸ்டின் அப்படிதான் கேட்டிருக்காங்க. மாடல் கொஸ்டின் அப்படிதான் இருக்கு. அதை விட்டுட்டு நம்ம ஏன் இன்னும் தேவையில்லாம நிறைய விஷயம் படிக்கிறான்னு தெரியல. அதை எதெல்லாம் படிக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க வெப்சைட்ல போயிடறேன். நான் வந்து மாயாஜால ஒரு மந்திரவாதியும் கிடையாது, நம்ம டிஎன்எஸ்சி போர்டு வெப்சைட் தான். அந்த வெப்சைட்டுக்குள்ள போயிட்டு உங்களுக்கு வந்து என்னென்ன இதெல்லாம் படிக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு சப்ஜெக்ட பாத்துறோம். கிட்டத்தட்ட ஒரு இந்த வீடியோ ஒரு 5 தான் இருக்கு. 5 உங்களுக்கு என்னென்ன கண்டென்ட்லாம் படிக்கணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஈஸியா வந்துடும். சரி, அந்த வீடியோ மட்டும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க, நல்லா யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? பாருங்க, இதுதான் போர்டு வெளியிட்டு அவங்க போர்டு வெப்சைட் தான். இந்த வெப்சைட்ல போய் அதே லாங்குவேஜ் பாருங்க. லாங்குவேஜ்ல என்ன, சில பேர் கேட்டாங்க சார் இங்கிலீஷ்லாம் இருக்குண்டா? இங்கிலீஷ் இருக்கு, தமிழ் இருக்கு. நீங்க தமிழ் கிளிக் பண்ணீங்கன்னா வெப்சைட் ஃபுல்லா தமிழா மாறிடும், நீ இங்கிலீஷ் கிளிக் பண்ணீங்கன்னா வெப்சைட் ஃபுல்லா இங்கிலீஷா மாறிடும். சரிங்களா? அது ஒரு நண்பர் சொல்லிதான் சார், தமிழ் பிறந்தது தமிழ் மொழிக்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டாங்க சார், நான் கண்ணை திறந்து தமிழ் பாக்குறது இல்ல, முதல் ப்ரிஃபரன்ஸ் தமிழ் தான் கொடுத்துருப்பாங்க, நம்ம தான் பாக்குறதுல. சரியா? இது பாருங்க, இது எல்லாமே இருக்குப்பா, அவங்க அறிக்கையில இருக்கு. இது இப்ப என்ன மெயினா பாக்க போறோம், பாடத்திட்டம் பாக்க போறோம். சரி, இந்த பாடத்திட்டத்தை கிளிக் பண்ணீங்கன்னா உங்களுக்கு வந்து பாடத்திட்டம் டவுன்லோட் ஆயிரும். சரியா? இந்த பாடத்திட்டத்தில் போனீங்கன்னா, ஏன்னா பாடத்திட்டத்தில் உங்க தெளிவாக கொடுத்துருப்பாங்க. அதாவது மறுபடியும் சொல்றதுதான், முன்னாடியெல்லாம் அந்த 2016, 2015, 2017 எதுவுமே கொடுக்க மாட்டாங்க. எக்ஸாம் முன்னாடி வந்து அட்டு 6வது முதல் 12வது அக்காலம் முதல் இக்காலம் வரை எல்லாம் படிப்பான்னு சொல்லிடுவாங்க. இப்பெல்லாம் உங்களுக்கு பரவாயில்லப்பா, சூப்பராக கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் படிக்க வேணும், இதெல்லாம் படிக்கூடாதுன்னு சொல்லிட்டு உங்கள் தமிழ் தகுதிமொழி தேர்வு வந்து கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்களா? சரிங்களா? இதெல்லாம் படிச்சு பாருங்க, ரொம்ப ஈஸியாக இருக்கு. ஆனால் மறுபடியும் சொல்றது, தாய்மொழியாக தமிழ் மொழியெல்லாம் ஃபெயில் ஆகுது, தமிழை பிறக்கிறே வேஸ்ட் போச்சு. சரிங்களா? அதனால என்ன பண்ண போறீங்க? அட்லீஸ்ட் எப்படி தான் ஃபெயில் ஆகுறேன் எனக்கு தெரியல. அதான் 100 கொஸ்டின்ல நீங்க ஒத்த ரெட்டை குறிச்சு விட்டாவே உங்களுக்கு 30 கொஸ்டின் வந்துரு, இன்னொரு 10 கொஸ்டின் கூட தெரியாம இருக்குமே சொல்லிட்டு ரொம்ப ஃபீலிங்கா இருக்கு. அதெல்லாம் ஒன்றும் கவலைப்படாதீங்க. கிட்டத்தட்ட நம்ம புக்கில் ஒரு 150 பேஜ் தான் இருக்கு. 150 தலைகீழா படிங்க. ஒரு நாளைக்கு 2 பேஜ் வச்சா படிச்சாவே 2 ஈஸியா படிச்சிடலாம். அதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். சரியா? அதனால தமிழ் பொறுத்தளவுக்கு நீங்க ஈஸியா பாஸ் பண்ணிடலாம்ப்பா. அதனால சிலபஸ், இந்த சிலபஸ் ஒட்டியே படிங்க. சரியா? இலக்கியம்னா திருக்குறள் படிங்க, தொல்காப்பியம் படிங்க. 6வது 12வது புக்கை முதல் எடுங்க. புக் எடுத்துட்டு 10வது, ஏன்னா தமிழ் எழுதிப்பு 10வது போதுமானது. தொல்காப்பியது எங்கெங்க இருக்கு? 6வது புக்கு இருக்கு, 9th புக்கு இருக்கு, கூட 11th புக்கு, 11th கூட தேவையில்ல. இது ரெண்டுக்கு மட்டும் நீங்க தெரிய படிக்க போறீங்க, அதே போதுமான. சரிங்க? அதே மாதிரி பாருங்க, 5 காப்பிங்களை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு 8வது புக்கு இருக்கு, 10வது புக்கு இருக்கு. இதுல 5 காப்பி எங்கெங்க இருக்கு அதை மட்டும் படிக்க போறீங்க. ஏன்னா கையில கொஸ்டின் எடுக்கிறவங்க அதைத்தான் வச்சு எடுப்பாங்க. சரிங்களா? வேற எதுவுமே எடுக்க மாட்டாங்க, இதே சிலபஸ் எடுப்பாங்க. இதே மாதிரி நம்ம புக்கில் அழகாக உங்களுக்கு தொகுத்து தொகுத்தான் கொடுத்துருப்போம். சரிங்களா? அதே மாதிரி தமிழ் அறிஞர் தொண்டுகள்லாம் பாருங்க, எங்க தமிழ் பாரதிதாசன், பாரதியார் இது எல்லாம் சேர்ந்து வருவாங்க. சரிங்களா? அவங்கள நாமக்கல் கவிஞர், பட்டுக்கோட்டை இது எல்லாம் சேர்ந்து வருவாங்க. அதெல்லாம் நீங்க படிச்சாவே போதுமான. சரிங்களா? முதல் எழுத்து தேர்வு உங்களுக்கு ஈஸியா இருக்கு. சரிங்களா? அதே மாதிரி பாருங்க, பொது அறிவில் உங்களுக்கு 40 வினாக்கள் இருக்கு சார், 40 மதிப்பெண் இருக்கு, 80 வினாக்கள் இருக்கு. அதே மாதிரி பாருங்க, இந்த உளவியல், உளவியல் பொறுத்தளவுக்கு நம்ம மாணவர் எல்லாமே 30 அடிப்பாங்க, அது எந்த மாற்றுக்கிறது கிடையாது. நம்ம புக்கு அதே தரத்தில் தான் இருக்கு. சென்ற மாதிரி கேட்கப்பட வினாக்கள் நம்மளுடைய புக்கு மாடல் தான், அப்படியே எல்லா எக்ஸாம் நம்ம புக்கில் மாடல் தான் கேட்டிருக்காங்க. சரி, அதனால தைரியம் வாங்கி அதையும் வந்து படிக்கலாம். சரியா? இதுதான் ரொம்ப ரொம்ப ஹைலைட் பொது அறிவு. ஏன்னா பொது அறிவு பொறுத்தளவுக்கு, ஏன்னா சயின்ஸே கிட்டத்தட்ட ஒரு 30 மேற்பட்ட வினாக்கள் கேட்கிறாங்க, ஹிஸ்ட்ரியிலே ஒரு 37 வினாக்கள் கேட்கிறாங்க. அது எல்லாமே ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின்ஸ் தான். சரிங்களா? அது பாருங்க, இயற்பியல், வேதியியல், உயிரியல் பாடங்களில் உள்ள கண்டுபிடிப்புகள் அப்ப என்ன பாருங்க, ஏதாச்சும் என்னது பாக்டீரியா கண்டுபிடிச்சவர் யாரு, இதை கேட்க போறாங்க. சரிங்களா? அதே மாதிரி தொலைநோக்கி கண்டுபிடிச்சவர் யாரு, இதெல்லாம் ஸ்கூல் புக்ல இருக்கு, அந்த எங்கெங்க கண்டுபிடிச்சாங்கன்னு பார்த்து அதை மட்டும் நீங்க படிக்க போறீங்க. சரிங்களா? அதனால போய் அதை மட்டும் நீங்க தெளிவா படிச்சுங்க. அதே மாதிரி விஞ்ஞானிகள், அவர்களுடைய மனித உடல், அது நோய்கள், கண்டிப்பா நோய்கள் வந்து எப்பயுமே கொஸ்டின்ஸா இருக்கு. அதை நோய்கள் அப்புறம் பார்க்க போறீங்க. இதான் அழகா கொடுத்துறாங்களா? என்ன பண்ண போறீங்க? 6வது 10வது புக் எடுங்க. நம்ம புக்கு அழகாக உங்களுக்கு தொகுத்து கொடுத்துருப்பேன். நீங்கள் புக்கில் என்ன கூட ஸ்கூல் புக்கு எடுத்து கூட 6வது 10வது நோய்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கு அதை முதல்ல நோட் பண்ணி வச்சு எனக்கிட்ட நல்லா அழகாக ஒரு என்னது ஃபோட்டோ எடுத்தோ இல்லை என்ன வச்சு. சில பேர் என்ன பண்ணுறாங்க, நோய்கள் எங்கெங்க இருக்கு நிறைய பண்ணுறாங்க. இப்போ புக்கு லைட்டை கிழிச்சிடறாங்க, கிழிச்சிட்டு நோய்கள் போகிற எங்கெங்க இருக்குன்னா அழகாக பின் பண்ணி வச்சுக்கிறாங்க. படிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்குது. சரியா? என்ன பண்ணுறாங்க, அதனால நமக்கு என்ன வகையான முறைகள் நம்ம பிடிக்குமோ அந்தபடி ஃபாலோ பண்ணிங்க. சரி, அமிலங்களா, அமிலங்க காரங்கள்லாம் தெரியும். சரி, அமிலங்கள் காரங்களும் ஒன்றாது, அதெல்லாம் ரொம்ப ரொம்ப முக்கியமான டாபிக். இதெல்லாம் எப்பயுமே கொஸ்டின்ஸ் ஏரியா. சரி, இதெல்லாம் எத்தனாவது இருக்குது உங்களுக்கு? 8வது இருக்கு, 9வது இருக்கு, 10வது இருக்கு. இந்த 3 புக்கில் இருக்கிற
பேஜ் கிட்ட ஒரு பேஜ்ல ஒரு 12 பேஜ் இருக்கு. இந்த 12 பேஜ்ல எப்பவுமே ஒரு க்வெஸ்சன் உறுதியா கேக்குறாங்க. அப்புறம் என்ன பண்ணீங்க, அந்த 12 பேஜ் அழகா வந்து ஒரு போட்டோ வருது இல்லை கட் பண்ணி அழகா வச்சுக்கிறாங்க. அந்த 12 பேஜ்னு பாக்குறாங்க, ஒரு மார்க் ஈஸி வாங்கிறாங்க. இதைத்தான் நாங்க சொல்லிக் கொடுப்போம் சரிங்க. வேற எதுலாம் பெரிய மேஜிக்கா பண்ண கிடையாது. அகாடமில அதிகம் மாணவர் பாஸ் பண்ண காரணம் இதுதான், சிலபஸ்க்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கணும். இது அதன்படி க்வெஸ்சன் கேக்குறாங்க சரிங்க. அதே மாதிரி உங்களுக்கு சயின்ஸ் ஓவர் தான். அதே வரலாறு பொறுத்த அளவுக்கு அதையும் பாருங்க. சிந்து சமல் நாகரிகத்திலிருந்து இன்றைய நவீன இந்தியா வரையிலான இந்திய வரலாற்று நிகழ்வுகள் மற்றும் முக்கிய தேதியும் கொடுத்துருவாங்க. ஏன்னா இதுல என்னன்னா வரும், இதுல ஃபுல்லா ஐயனம் வந்துரும் சரிங்களா. ஐயனம் ஃபுல்லா வந்துரு. எனக்கு கிட்ட ஒரு 12 கொஸ்டின்ல ஐயனம் கொஸ்டின் 7 கொஸ்டின் கேக்குறாங்க. இந்த சிந்துவல் நாகரிகங்கள், குப்தர்கள், மராத்தியர், முகலாயர்கள் இது சம்பந்தமாக கொஸ்டின்ஸ் கேட்பாங்க சரிங்களா. அதனால அதையும் நீங்க தெளிவுபடுத்துங்க. மெயினானது நவீன இந்தியா. நவீன என்னென்ன போறேன், நம்ம ஐயனம் ஃபுல்லா வந்துடும். அதான் நவீன இந்தியான்னு சொல்லுவாங்க. பிளஸ் வந்து முக்கிய தேதிகள், ஒத்துழையாமைக்கு எந்த ஆண்டு, எங்க நடைபெற்று, வெளிநிலை இடைக்கு எந்த ஆண்டு, கிலாபத்திக்கு எந்த ஆண்டு, யார் தலைமை நடைபெற்றது, முதல் மாநாட்டை கூட்டிய வராரு, எங்க கூடுனாங்க, யார் இந்த கிராபதிகளை தோற்றுவிச்சாங்க, சரி இது முஸ்லிம் ஈக்குனா என்ன, இது போன்ற இருக்கிற முக்கியமான க்வெஸ்சன்ஸ் வினாக்கள் ஏரியா. அதை மட்டும் நீங்க தெளிவுபடுத்தே போதுமானது. 10th 10th புக்கு பா, நீங்க பேசிக்கா 10th புக்கு படிச்சா 8th புக்கு சம்பந்தம், 8th புக்கு படிச்சா 6th புக்கு சம்பந்தம், ஒண்ணுக்கு ஒண்ணு ரிலேஷன் தான். அதனால நீங்க தெளிவா மட்டும் படிச்சாவே போதுமான சரிங்களா. 10th என்ன பண்ண போறீங்க, தலைகில 10th தமிழ் புக்கு நல்லா படிங்க, தமிழ் எழுதிபிட்டு ஈஸியா பாஸ் பண்ணிடலாம். நீ நல்லா தெளிவா படிச்சா அதே போதுமானது. சயின்ஸ் நல்லா படிங்க, சயின்ஸ் மேக்ஸிமம் 30 க்வெஸ்சன்ல கிட்ட ஒரு 10-12 க்வெஸ்சன் 10th புக்கு கேட்பாங்க சரிங்களா. பாதிக்கு மேல மெஜாரிட்டி க்வெஸ்சன் 10th புக்கு கேட்பாங்க. அதே சோசியல் பொறுத்த அளவுக்கு மேக்ஸிமம் க்வெஸ்சன் எல்லாமே 10th புக்கு தான். போனோட ஜாக்கிரபி க்வெஸ்சன் அந்த முதல் 3 பாடத்தை அதிக க்வெஸ்சன் கேட்டிருக்காங்க சரிங்க. அதனால 10th புக்கை தலைகீழா படிச்சுக்கோங்க சரியா. சரியா, அடுத்து பாருங்க புவியியல். புவியியல் பொறுத்த அளவுக்கு ஏன்னா புவியியல உன்னோட எதிர்பார்க்கவே இல்லை, அவ்வளவு க்வெஸ்சன் கேட்டிருந்தாங்க சரியா. போலீஸ் கிட்டத்தட்ட ஒரு 13 க்வெஸ்சன் கேட்டாங்க போலீஸ் எக்ஸாம்லயே சரியா. அதனால நல்லா பாத்துக்கணும். இந்தியன் பகுதிகள், பருவமலைகள். பருவமழைலாம் நம்மளோட ஒரு 10th பாடத்துல அழகா இருக்கு சரியா. தென்மேற்கு பருவ காட்டுறேன் என்ன, வடகிழக்கு பருவ காட்டுறேன் என்ன, காலநிலை பத்தி அழகா கொடுத்துருக்காங்க. அதுதான் க்வெஸ்சன்ஸ் வரப்போ சரிங்களா. அதனால ஒன்று பாருங்க, தெளிவா படிச்சாவே போதுமான சரிங்களா. மறுபடியும் சொல்றதுதான், ஸ்கூல் புக்கு எடுத்துங்க, இந்த சிலபஸ் கையில வச்சுங்க, இது ரிலேட்டட் எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு முதல்ல பாருங்க. பார்த்து அதை போது முதல் நீங்க தெளிவா படிங்க. மற்றதும் படிக்க கூட எப்பவுமே சொல்லவே கிடையாது பாச்சீங்களா. மற்றதும் படிங்க, இதுக்கு நல்லா ப்ரிப்பரன்ஸ் பண்ணால தெளிவா அதுல ஆயிட்டு அப்புறம் படிங்க சரிங்களா. அதை படிக்க அதாவது என்ன, அது நல்லா வரக்கூடிய க்வெஸ்சன் நல்லா தெரியும். அதை விட்டுட்டு தேவையில்லாத சாங் தேவை இருக்கிற படிக்க மாட்டான் அது மட்டும் பண்ணிடுறாங்க சரியா. மறுபடியும் அதான் சொல்றது, அது தொழிற்கூடங்க, அந்த தொழிற்கூடங்களை பற்றி தொழிற்சாலையை பற்றி எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு பாருங்க. இந்த மின் உற்பத்தி நிலையங்கள் நம்ம புக்கில் இருக்குச்சு, மின் உற்பத்தி நிலையங்கள் பிளஸ் வந்து காற்றாலை நிலையங்கள், இந்த வனங்கள், வனவளங்களை பாதுகாப்பு சட்டம் 9th புக்கில் இருக்கு. அந்த 9th புக்கு கொஸ்டின் அந்த ஏரியா அப்படியே அந்த ஆண்டுகள் அப்படியே கிடைச்சிருந்தா பொறுத்துக்கல அப்படியே இருந்துச்சு. எஸ்ஐ கொஸ்டின், போலீஸ் கொஸ்டின் சரியா. அது என்ன பாருங்க, அந்த ஒரு பாக்ஸ் நல்லா படிச்சுங்க. மக்கள் தொகை, இந்த மக்கள் தொகையை பற்றி ஒரு 2 கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஏரியா, ரொம்ப ரொம்ப முக்கியமான மக்கள் தொகை சரி. மக்கள் தொகையை பற்றி 8th புக்கில் இருக்கு, 10th புக்கில் இருக்கு, பிளஸ் 11th புக்கில் இருக்கு சரிங்களா. இந்த 3 புக்கு நான் பாருங்க, 3 புக்கு மக்கள் தொகை, மக்கள் தொகை அடர்த்தி எவ்வளவு, எந்த மாநிலத்து மக்கள் தொகை அதிகம், எந்த மாநிலத்தில் கம்மி, எந்த மாநிலத்து பாலின விகிதம் கூட சரிங்களா, நீலகிரி எதுக்கு ஃபேமஸ், இப்படி இந்த மாதிரி கொஸ்டின் கேட்குறாங்க சரிங்களா. பாஞ்சா மக்கள் தொகை கணக்கெடுப்பு தலைவர் யாரு, இது போன்ற கொஸ்டின்ஸ் அதிகமாக கேட்குறாங்க. நீங்க அந்த ஏரியா நீங்க தெளிவா படிச்சுக்கிட்டாவே போதுமான சரிங்களா. அடுத்து பொருளாதாரம். பொருளாதாரம்னா பெருமையா சொல்லிக்கலாம், உங்க கடைசி நடத்தேன் சரியா. ஒரு 100 கொஸ்டின் போராட கொடுத்தேன், அந்த 100 கொஸ்டின்ல போலீஸ் 7 கொஸ்டின், 7 கொஸ்டின் அச்சாசம் நம்ம நடத்தின கொஸ்டின் தான் சரிங்களா. அதனால எக்கனாமிக்ஸ்ல நம்ம தாண்டி தான் கேட்க முடியாது. அதனால பாருங்க, இந்தியா விவசாயம், விவசாய பத்தில எங்கெங்கெல்லாம் இருக்குன்னு முதல்ல தேடுங்க, தேடி அதை நோட்ஸ் எடுத்து வச்சுங்க சரிங்களா. அப்புறம் பாருங்க, கிராமப்புற வளர்ச்சி. ஏன் மக்கள் தொகை அதிக முக்கியத்துவம் கொடுக்குறாங்கன்னா பாருங்களேன், இதுக்கு ஏன்னா இங்கேயும் மக்கள் தொகை வரும் பாருங்க. எக்கனாமிக்ஸ் மக்கள் தொகை வருதா, அங்கே மேலே வந்தான் ஜாகிரபிலையும் மக்கள் தொகை வருதா சரியா. அதனால தான் மக்கள் தொகை பற்றி 2 வினாக்கள் எப்பயுமே கேட்டுக்கே இருப்பாங்க சரிங்களா. அதே மாதிரி 5 திட்டங்களை பற்றி கேட்பாங்க, அது தொடர்புடைய தலைப்புகள்லாம் 5 திட்டங்கள் நிதி ஆயோக்கு வரும். அப்புறம் திட்டக்குழு வரும், திட்டக்குழு வரும்போது அது ரிலேட்டடாக வரிகள் சம்பந்தமாக எல்லாமே உங்களுக்கு வந்துடும் சரியா. சரி, அடுத்து பாருங்க அரசியல் அமைப்பு. ஏன்னா அரசியலையும் பொறுத்தளவுக்கு ஏன்னா மேக்ஸிமம் எல்லா ஏரியாவும் கொஸ்டின் கேட்குறாங்கப்பா. அதனால என்னென்ன பாருங்க, 10th புக்கு 8th புக்கு நல்லா தெளிவா படிச்சே போதுமான, 9th புக்கு, இந்த 3 புக்கு மட்டும் நீங்க படிச்சாவே போதுமானதான். மேக்ஸிமம் பாரு, இந்திய அரசியலமைப்பு உருவாக்கம்னு சொல்லி நம்ம 10th புக்கு இருக்கு, அதுலேருந்து ஒரு கொஸ்டின் கேட்கிறேன். அதே குடியுரிமை, தேர்தல், இது எல்லாமே 10th புக்கு நீங்க தலைகளை படிச்சுக்கிட்டாவே நீங்க எக்ஸாமுக்கு போதுமானதான். மேக்ஸிமம் என் அன்பு சகோதரர்கள் உங்க மறுபடி சொல்லிக்கிறதான், 11th புக்கு கடைசியில படிங்க. ஏன்னா கேட்கப்பட்ட மாடல் கொஸ்டினா இருந்தாலும் சரி, ப்ரீவியஸ் கொஸ்டினா இருந்தாலும் சரி, 11th 12th அதிக முக்கியத்துவம் கொடுக்க கிடையாது. இதனால நீங்க புரிஞ்சுக்குங்க, புரிஞ்சுட்டு ஏன்னா ஆரம்பத்தில் 11th நல்லா ஸ்ட்ராங்கா படிப்பான். எக்ஸாம் வர பாத்தீங்கன்னா
சான்ஸ் இதுவும் வராது வராது கண்டிப்பா வராது. ஏன்னா அவன் தான் கொடுத்துறாங்களே மாடல் கொஸ்டின் கொடுத்துறாங்க ப்ரீவியஸ் கொஸ்டின் கொடுத்துறாங்க இதெல்லாம் கேட்க போறேன் நீ ப்ளூ பிரிண்ட் அவனுக்கு கொடுத்துறாங்க. அதை விட்டு நீங்க லெவன்த் டுவெல்த் படிச்சுன்னு அவர் வருமா வரதுக்கு வாய்ப்பு கிடையாது. உங்களுக்கு மறுபடியும் சொல்றதுதான் நீங்க நல்லா பத்தாவது மற்ற கீழே எல்லாம் தெளிவா படிங்க படிச்சுட்டு அப்படி லெவன்த் டுவெல்த் படிங்க முக்கியமான கண்டென்ட் அமிலங்கள் எங்கெங்க இருக்கு அதெல்லாம் ஒரு ரெண்டு மூணு பேஜ் தான் இருக்கு அதை மட்டும் பார்த்து படிச்சுங்க. மக்கள் தொகை பத்தி எங்க லெவன்த்ல இருக்கா அதை தேடி படிங்க அப்புறம் நீங்க படிச்சுக்கணும் சரிங்களா. முன்னாடி இருக்கிற எல்லாமே தெளிவா படிச்சுட்டு அவர் படிச்சுங்க சரியா. அடுத்து பாருங்க பொதுவரி சம்பந்த நடப்பணிகள் அந்த அறிவியல் மட்டும் தொழில்நுட்பம் இதெல்லாம் சாரும் தெளிவா நடத்திருப்பாங்க சரிங்களா. அதெல்லாம் நீங்க நடத்துவாங்க சரிங்களா. கலாச்சாரம் தமிழ்நாட்டின் கல்வி வளர்ச்சி சரி இது எல்லாத்தையும் தெளிவா நடத்துவாங்க சரிங்களா. நீங்க பாத்துக்கலாம். உலகில் பொறுத்த அளவுக்கு இங்க கொடுத்துருக்கிற டாபிக்கள் நம்ம புக்கு எல்லா டாபிக் உங்களுக்கு இருக்கும் சரிங்களா. அதனால நம்ம புக்கை மட்டும் நீங்க எல்லாம் ஒரு 50 தலைப்புக்கு இருக்கு 50 தலைப்புகள்னு சொல்ல முடியாது ஒரு 20 தலைப்புகள் ஒரிஜினல் நல்ல தலைப்புகள் பார்க்கக்கூடிய கொஸ்டின் ஒத்தத்தன்மையெல்லாம் அதெல்லாம் பார்க்க வேண்டிய அவசியம் இருக்கா பார்க்க வேண்டிய அவசியம் வராது. இது சில கருத்து தொடரும் உளவியல் கணக்குன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் உங்களுக்கு பார்க்க வேண்டிய அவசியம் கிடையாது ஒரு வாட்ச் விட்டாவே போதுமானதான் சரிங்களா. முக்கியமா படிக்கக்கூடிய கண்டென்ட் எல்லாம் ஒரு 20 வகையான என்னது உளவியல் தலைப்புகள் இருக்கு அதை மட்டும் நம்ம புக்கை வாங்கி அதுக்கு மட்டும் படிங்க. அதே மாடல் தான் உங்களுக்கு எக்ஸாம்லையும் கண்டிப்பா கேட்கறாங்க இனி அப்படியே கேட்பாங்க சரியா. அதனால வேற வழி அவங்களுக்கு கிடையாது சரி. என்ன சில எக்ஸாம்ல நம்ம புக்கு 2018 போலீஸ் எக்ஸாம்னா நம்ம புக்கில் அப்படியே கேட்ட கொஸ்டின் நம்ம புக்கில் சின்ன ஒரு பிரிண்டிங் மிஸ்டேக் அதே பிரிண்டிங் மிஸ்டேக் கொஸ்டினே இருந்துச்சு நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க கொஸ்டின் திடீர்னு மாத்திருப்பாங்க சரிங்க. அது போன்ற சம்பவங்கள்லாம் நல்லாவே நடக்கும் சரிங்க. அதனால கண்டிப்பா ரெஃபர் பண்ணுவாங்க நம்ம புக்கை. இன்னமும் சொல்றதுதான் நம்ம புக்கை வந்து நிறைய கமெண்ட்ஸ் கேட்பாங்க சார் உங்க புக்கு படிச்சா மட்டும் போதுமாண்டு அதாவது நம்ம புக்கில் மேக்ஸிமம் ஸ்கூல் புக்கில் எல்லா கடையும் நம்ம புக்கில் இருக்குங்கப்பா சரிங்களா. அதனால என்ன பாருங்க நம்ம புக்கை அழகா நீங்க தெளிவா மட்டும் படிங்க அட்ட டு அட்ட ஃபுல்லா படிச்சிருங்க மாநில முதலிடமே எடுக்கலாம் நீங்க நல்லா படிச்சா மட்டும் சரிங்க. அதை விட்டு அங்கே அங்க ஒரு பேச்சு இங்க ஒரு பேச்சு படிக்கக்கூடாது எல்லாமே தெளிய படிச்சிங்கன்னா போதுமானது மாநில முதலிடமே எடுக்கும் அதுக்கு மிகப்பெரிய சாட்சியாக மணிகண்டன் சார் மாநில இரண்டாம் இடம் எடுத்து நம்மளுடைய இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு சிவகங்கை ஸ்டேஷன்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்காச்சு அதோட வாய்ப்புகள் நிறைய இருக்கு சரிங்களா. மறுபடியும் சொல்றதுதான் வாய்ப்பு தவறு விட்டுறாங்க ஒரே ஒரு முறை தான் வரும் சரிங்களா. வாய்ப்பு காத்திருக்க அவனுக்கு வாய்ப்பை நீ உருவாக்குற மாதிரி இனிலாம் நீங்க உருவாக்கலாம் தேவையில்ல ஆல்ரெடி உருவாக்கி தான் இருக்கு நீங்க மறுபடியும் அதுல கை லைட்டா போயிட்டீங்க வெற்றிட்டா போதுமானது சரிங்களா. வேற டவுட்ஸ் எல்லாம் இருந்துச்சுங்க கீழே கமல்ஹாசன் போட்டு விடுங்க. நன்றி வணக்கம்.